விடாமுயற்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுவோம். இந்த ஜூலை 15ஆம் தேதி அவங்க ஷூட்டிங் போக போகிறாங்க. மே 2வது வாரம், ஜூன் 2வது வாரம் அப்படின்னு 2வது வாரமாக போய் கடைசியில் வந்து அது ஜூலை 2வது வாரத்துக்கு வந்துருக்கு. ஜெயிலரோட டீசர் பார்த்தீங்களா? மோகமான வரவேற்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து அவங்க எதிர்பார்த்தது தலைவருக்கான ஓப்பனிங் சாங். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இருப்பார். ஓப்பனர் சொன்னால் வந்து அதை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு. ஏன் ஏன் அது மாதிரி ஏன் விரும்ப மாட்டாங்க? தனுஷ் 50 ஒரு படம், அது என்ன அவரே டைரக்ட் பண்ண. பல விதமான வதந்திகள் எல்லாம் கடந்து வந்து சுப்பிரமணியபுரம் வெளி வந்து 16 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு சசிகுமார் கூட ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தார். திரும்ப வந்து இயக்குனராக வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் அடுத்த படம் பண்ண போகிறேன். கமல் ஹெச் வினோத் படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். டெய்லி சினிமா நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது 2வது நிகழ்ச்சி. வணக்கம். வணக்கம். நம்ம சினிமா அப்டேட்ஸ் அதுக்கான ஒரு தனி நிகழ்ச்சியில் 2வது முறையாக நம்ம சந்திக்கிறோம். நிறைய அப்டேட்ஸ் இருக்கு விடாமுயற்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா விடாமுயற்சியை வந்து எல்லாரும் விடாமல் பேசி பேசி சளிச்சு போய் களைச்சி போய் சைலண்ட் ஆகிட்டாங்க எல்லாரும். இப்போ நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்களே ஒரு அமைதியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், அந்த அமைதியை நீங்களே உடைங்க. ஆமாம், ஏன்னா அந்த அமைதியை இருங்கன்னு சொன்னது அவங்க தான். இப்போ அமைதியை உடைச்சிட்டு வந்து அடுத்து கட்டம் என்னங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை 15ஆம் தேதி அவங்க ஷூட்டிங் போக போகிறாங்க. பிரேக்கிங் நியூஸ் இது. பல விதமான வதந்திகள் எல்லாம் கடந்து வந்து அதாவது மே 2வது வாரம், ஜூன் 2வது வாரம் அப்படின்னு 2வது வாரமாக போய் கடைசியில் வந்து அது ஜூலை 2வது வாரத்துக்கு வந்திருக்கு. படப்பிடிப்புக்கு போக போகிறாங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3 மாதம் இருக்கும். 3 மாதம் வந்து கேப் விழுந்துருச்சு. அந்த 3 மாசத்தில் வந்து நீங்கள் ஒரு படமே பார்த்துட்டோம். நம்மளே படம் பார்த்துட்டோம். இன்டர்வெல் எல்லாமே நடந்துட்டு, அதாவது யார் ஹீரோ ஹீரோயின், படம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, படம் வந்து ஷூட்டிங் போயிடுச்சு, படத்துக்கு வெவ்வேறு கதைகள் இவங்களே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து படத்தை வந்து இவங்களே விமர்சனம் பண்ணிட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்க, டிராப் பண்ணிட்டாங்க, எல்லாமே முடிஞ்சு போயிட்டு எல்லாமே நடந்து கடைசியில் கூட திரும்ப வந்து ஸ்டார்டிங். இது வந்து கன்ஃபார்மான ஒரு செய்தி இது. ஆமாம், 15. ஆமாம், ஷூட்டிங் போக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம். அதே மாதிரி தான் வந்து அவங்க நம்ம ஒரு சிஇஓ தமிழ் பூரணம் கேட்கும்போது சொன்னார், சார் அது எப்படி சார் வந்து டிராப் ஆகும், ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம், தாமதமாகிறது சகஜம் தானே, எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வந்து முன்ன பின்ன இருக்குல்ல, சினிமாவே முன்ன பண்ண தானே சார், அதை போய் ஏன் தாமதமாகிற படம் வந்து நின்று போகிறதுன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ படங்கள் எடுக்கப்பட்டு பல ஆண்டுகள் கழிச்சே வெளிவந்துருக்கு. ஆமாம், அந்த மாதிரி வந்து அவர் ஃபீல் பண்ணார். எனிஹோ எல்லாருக்கும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. மாமன்னன் படக்குழு பயங்கரமாக அந்த பாராட்டு வாழ்த்து தெரிவிக்கிற ஒரு கோலாகலமாக இருக்கிறாங்க. ரஜினிகாந்தே வீட்டுக்கு அழைத்து எல்லாரும் அனைவரையும் பாராட்டியிருக்கார். மாரி செல்வராஜ், ரஜினிகாந்த் வந்து மாரி செல்வராஜ் அதாவது பா ரஞ்சித் அவரோட படங்கள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினார். குறிப்பாக மெட்ராஸ் படத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து ரொம்ப பாராட்டினார். அதுக்கப்புறம் அவர் இயக்கத்திலே 2 படம் நடிச்சிட்டார். அதுக்கப்புறமா சார்பட்ட பரம்பரையெல்லாம் ரொம்ப பாராட்டினார். அதே போல் அவர் வழியில் வந்த மாரி செல்வராஜோட முதல் படம் பரியேறும் பெருமாளை வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டினார். ஏன்னா தமிழ் சினிமா பார்க்காத ஒரு புது களம் இது, ஒரு புதுமையான ஒரு கதை இது, நிச்சயமாக அந்த மாதிரி படங்கள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரி செல்வராஜுக்கு அவர் வாழ்த்தினார். அதே போல் கர்ணன் படத்தை வந்து தானு சார் வந்து அவருக்கு போட்டு காமிச்சார். அந்த படம் பார்த்துட்டு ரொம்ப அவர் பாராட்டு தெரிவித்தார். இப்போ அடுத்து வந்து இந்த மாமன்னன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நடிப்பாரா? வாய்ப்பு குறைவு தான். மாரி செல்வராஜ் இயக்கத்தில் தலைவர் நடிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைவு தான். நான் ஓப்பனாக சொன்னால் வந்து அதை வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து விரும்ப மாட்டாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஏன் ஏன் அது மாதிரி ஏன் விரும்ப மாட்டாங்க? ஏன்னா ரஜினிங்கிறவர் எப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும், அது பா ரஞ்சித்தாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும், ரஜினிங்கிறவர் வந்து ஒரு என்டர்டெய்னர். என்டர்டெய்னர்னால் யாரையும் காயப்படுத்தாத, யாருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு பார்வையும் படாத அளவுக்கு ரொம்ப கிளீன். அவரை வந்து எந்த ஒரு இதுக்குள்ளே வந்து அடக்கக்கூடாது, அல்லது தங்களுடைய
தங்களுடைய கருத்துக்கள் அவர் மூலம் வெளிப்படலாம், வெளிப்படணும்னு விரும்பலாம். ஆனால் அதில் வந்து ரொம்ப நிறைய வந்து அதை அவரை உள்ள எழுதக்கூடாது. அது வந்து பல பேருக்கு வந்து பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரஜினி வந்து இப்போ கபாலி நடித்தார். கபாலியே வந்து அவருக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி தான் அவர் காலா ஃபங்க்ஷனில் வந்து பேசினார். காலா வந்து பார்த்திங்கன்னா பல ரஜினி ரசிகர்கள் வந்து பல பேருக்கு வந்து அதில் பெரிய மகிழ்ச்சி இல்லை. நீங்கள் காலா பார்த்தீங்கன்னா காலா வந்து காலா நல்ல படம், நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசிச்சு, அதெல்லாம் வேறு. ஆனால் அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா மும்பை தாராவி அந்த ஒரு மாஸ் ஒரு ஒரு தாதா கேரக்டர் ஒரு பாஷா மாதிரில வரணும், ஒரு அடையாளப்படுத்துறத அவர் விரும்பலை. ஒரு ஒரு கதை கதாபாத்திரத்திலேயே அது ஒன்று பாஷா மாதிரில அதை கொண்டு வரணும். அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது அந்த படத்தில். பாஷா மாதிரி அந்த படம் வர்றதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி தான் வரணும், இந்த படம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி ரஞ்சித் வந்து முடிவு பண்ணி அதை பண்ணார். அது பல ரசிகர்களுக்கு வந்து பிடிக்காமல் போச்சு. இல்லைன்னா அந்த படம் ரேஞ்ச் வேறு பெருசாக போயிருக்கணும். அதனால் வந்து இன்னொரு முறை வந்து அவர் அந்த மாதிரியான படங்களில் நடிக்கிறது வந்து ஜன. ஆனால் மாரி செல்வராஜ் வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு ரஜினி படமாக பண்ணால் வந்து கண்டிப்பாக அவருக்கான ஒரு கதையை வந்து கண்டிப்பாக பண்ணுவோம். நான் எந்த இயக்குனராக இருந்தாலும் ரஜினி படம்னா அது ரஜினி படமாக தான் இருக்கும். இது மணிரத்னம் பண்ண மாதிரியோ அல்லது பாரதி ராஜா பண்ண மாதிரியோ பண்ணக்கூடாது. ரஜினி நீங்கள் தளபதி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச படம் தானே, எல்லாருமே கொண்டாடுறோம்ல. ஆனால் தளபதியிலேயே தளபதி படத்தை கொண்டு வந்த விதத்திலேயே வந்து ரஜினிக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்குது. அவர் குமுதத்துக்கு கொடுத்த பேட்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் சொல்லுவார், ஒன்று என் படமாக வரணும், இல்லை இயக்குனர் படமாக வரணும். இந்த ரெண்டுமா மாறி வந்ததுன்னா அது வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காமல் போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி பிறக்குது, பாரதி ராஜாவோட படம். அது பாரதி ராஜா படமாகவும் இல்லை, ரஜினி படமாகவும் இல்லை. இதை பாரதி ராஜாவை பல முறை சொல்லி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான அதாவது ஒன்று இயக்குநர்கள் அவங்களா அவங்க படமாக எடுக்கலாம், இல்லை ரஜினிகாந்த் படமாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த ரஜினி அப்படி பேசுறதுனால இப்போ தனுஷ் 50 ஒரு படம், அது என்ன அவரே டைரக்ட் பண்ண போறாரு, அவரே இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் தயாரிக்குது திருச்சிற்றம்பலம் படத்துக்கு பிறகு வந்து சன் தயாரிப்பில் தனுஷ் பண்ணுற படம் இது. அவரது 50 ஸ்பெஷல் எதுவும் இருக்கா வேறு? இல்லை இப்போதைக்கு அது தான் அறிவிப்பு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, இவரே இயக்குனர் ஹீரோ. மற்ற செய்திகள் வந்து என்ன மாதிரி கதை அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எதுவும் வரல. சுப்பிரமணியபுரம் வெளி வந்து 16 ஆண்டுகள் ஆகுது, அதுக்கு சசிகுமார் கூட ஒரு கருத்து வெளியிட்டு இருந்தாங்க. உங்களுடைய பகிர்வு என்ன? சுப்பிரமணியபுரம் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு படம், ஒரு அனுபவம். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு புது அலை மாதிரி அந்த படம் வந்து வந்தது. அது வரும்போது வந்து ஆஹா, ஒரு நல்ல பாரதி ராஜா மாதிரி ஒரு ஃபிலிம் மேக்கர் வந்துட்டார்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வச்சுது அந்த படம். அது வந்து என்னுடைய நண்பர் வி கே சுந்தர் வந்து அதில் மிக முக்கியமான பங்கு அந்த படம் வெளிவந்ததில். அவரோடு தான் அந்த படமும் பார்த்தேன். ரொம்ப திருப்தியான ஒரு படம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாரதி ராஜா படம் பார்த்த மாதிரி தான் இருந்தது. இந்த படம் வெளியாகி 16 வருஷம் ஆகியிருக்கு, அதை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க படத்தை. அப்போ வந்து அவருக்கு தன்னுடைய தான் தொலைத்த நம்ம எண்ணத்தை தொலைச்சேங்கிறத சசிகுமார் வந்து இப்போ உணர்றாரு. ஒரு நல்ல இயக்குனர் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தை வந்து அவர் நடிகருங்கிறது மாறினதுனால இயக்குனர் தொலைச்சிட்டார். ஆனால் அவர் நடிகர் நல்ல பெரிய நடிகர் தான், ஆனால் இயக்குனரை அவர் எந்த அளவுக்கு ஆளுமை செலுத்தினார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு படம் பயங்கர கிரேட். ஆமாம், இப்போ எஸ்ஜே சூர்யா 2 படம் பண்ணிட்டு நடிகனா மாறினது மாதிரி தான். அவர் கமர்சியல் இது. அதனால வந்து நான் திரும்ப வந்து இயக்குனராக வருவேன், வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நான் அடுத்த படம் பண்ண போகிறேன் இயக்குனராக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 16வது ஆண்டு நாளில் வந்து அவர் அறிவிச்சிருக்கார். இந்த ஜெயிலரோட டீசர் பார்த்தீங்களா, அந்த அறிவிப்புக்கே ஒரு கதை மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த நெல்சன்லாம் ஒரு காமெடியாக. ஆமாம், அனிருத் அது வழக்கமாக அவர் பண்ணுறது தான். கோலமாவு கோகிலாவெல்லாம் அதே பண்ணார். அதுக்கு அடுத்த படம் அந்த இதில் டாக்டருக்கும் அதை பண்ணார். அதே மாதிரி ஒருத்தர் கலாச்சிக்கிற மாதிரியான ஒரு ப்ரொமோ அது. அது ரசிகர்கள் மத்தியில் ஒரு கலவையான வரவேற்பு தான் அதுக்கு. நான் அபமுகமான வரவேற்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த பாட்டு வந்து அவங்க எதிர்பார்த்தது தலைவருக்கான ஓப்பனிங் சாங், சும்மா அப்படி அதிரடியாக இருக்கணும்னு பார்த்தாங்க. இது வழக்கம் போல் வந்து அவங்க கொஞ்சம் சைலண்டாக அடக்கி வாசி மாதிரி சாதாரணமாக ஒரு கவர்ச்சி பாட்டு பாட்டு வந்தால் தான் மக்கள் ரசிகர்கள் வந்து கொண்டாடுவாங்க. ஆமாம், அந்த முதல் சிங்கிள் காவாலான்ற முதல் சிங்கிள் வந்து இப்போ வெளிவரப்பு. கமல் ஹெச் வினோத் படம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அது நேற்று தான் வந்து அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது இது இந்த நெல் ஜெயராமன் அவங்களோட அந்த அறக்கட்டளை விழாவில் வந்து இருவரும் சந்திச்சுக்கிட்டாங்க, கமலும் ஹெச் வினோத்தும். அப்போயே வந்து இது பற்றிய செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. கமல் வந்து அடுத்து இவர் கூட தான் கூட்டணி வைக்க போகிறாருன்ட்டு அது உண்மையாயிடுச்சு. எச் வினோத் வந்து ஒரு எப்பயும் வந்து ஒரு சமூக அக்கறையுள்ள ஒரு படம் கொண்டு வருவார். நேர்கொண்ட பார்வை, வலிமை, அல்லது இப்போ வந்து துணிவு, எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஒரு அவரோட சமூக பார்வை வந்து ஒன்று இருக்கும். இல்லை பர்சனல் லைஃப்லேயும் அப்படி இருக்கார் அவர். விவசாயத்தில் நான் விவசாயத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாரு. அப்புறம் இந்த படங்கள்லாம் போதும் நமக்கு அப்படின்னு இந்த லோகேஷும் அதே மாதிரி ஒரு மனநிலை. ஆமாம், ஆமாம்.
லோகேஷன் நெல்சன் கூட தான், நெல்சன் வந்து அதே மாதிரி எல்லாமே ஒரு யதார்த்தத்துக்கு இல்ல ஃபீல் பண்ணுவோம். நம்ம வந்தோம் ஜெயிச்சா அடுத்து என்ன பண்ணணும் பாப்போம். அந்த மாதிரி நமக்கு பெரிய ஒரு பிம்பம் இருக்கு, நம்ம பெரிய டைரக்டர் அந்த உணர்வு இல்ல மூணு பேருக்குமே இல்ல. இதுல வந்து அவங்க வரிசையா வந்து அஜித் கூட மூணு படம் பண்ணாரு, இப்போ கமல் கூட கூட்டணி போட்டிருக்காரு. அது ராஜ் கமல் பிலிம்ஸ் நிறுவனமே தயாரிக்குது, அவரும் கமல்ஹாசனும் மகேந்திரனும் இணைந்து தயாரிக்கிறாங்க இந்த படத்தை. மற்ற அறிவிப்பு வந்து விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது கதை என்ன கதை, யார் நடிக்கிறாங்க, யார் மியூசிக் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து இன்னும் இப்போ நம்ம கற்பனையாக எதுவுமே கட்ட முடியாது கதைகள். இல்லை அது சொல்லவே கூடாது, நம்ம அவங்க அறிவிப்பை நம்ம சொல்லலாம் அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்லலாம். அவங்களே வெளியிட்டால் தான் நம்ம கதையை பற்றிலாம் பேச முடியும். மற்ற செய்திகளை வந்து அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.